தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் யார் நம்ம கூட இல்லைனாலும் இது எப்படி நடக்குமோ என்கின்ற ஒரு பயம் நம்மை வாட்டி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது திகையாது என்று சொல்கிறார். நமக்கு பயம் ஏற்படும் பொழுது நம்ம சிந்தனையில நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிடுமோ, இல்லை நமக்கு நடந்தவைகள் திரும்பவும் நமக்கு நடக்குமோ, இல்லை மற்றவங்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நமக்கு நடந்து விடுமோ என்கின்ற பயம் நம்மை வாட்டுகின்றதாக இருக்கும். இன்றைக்கு காலையில ஒரு விதமான பயம் நம்மை வாட்டிக்கொண்டு இருக்குமே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த வேதாகமத்தில் 365 முறை பயப்படாதே பயப்படாதே என்று 365 நாளும் சொல்லுகிற வார்த்தையைப் போல இன்று ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எத்தனை அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்துல திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான், நான் உனக்கு துணை நிற்கின்றேன். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் யார் நம்ம கூட இல்லைனாலும் இது எப்படி நடக்குமோ என்கின்ற ஒரு பயம் நம்மை வாட்டிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது திகையாதே என்று சொல்லுகிறார். திகையாதே என்று சொல்லி நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன், நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, அண்ட் ஐ வில் லிஃப்ட் யூ அப் என்று சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தாழ்வான ஒரு இடத்துல இருந்து பயத்தோட கண்ணீரோட நாம் உட்கார்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். யாருமே எனக்கு சகாயம் பண்றதுக்கு, நோபடி இஸ் தேர் டு ஹெல்ப் மீ, இந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி வெளியில வருவேன் அப்படின்னு நாம் கலங்கி போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் லிஃப்ட் யூ அப் என்று சொல்லி என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அவர் தாங்கும் பொழுது நம்ம விழமாட்டோம்ல, அவர் தாங்கி கொண்டு இருக்கின்றார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உயர்த்துகின்ற தேவனாயிருக்கின்றார், துணை புரிகின்ற தேவனாயிருக்கிறார், பலப்படுத்துகின்ற தேவனாயிருக்கிறார். குட் மார்னிங்.